மேரத்தான் நடக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. சரி என்ன என்னன்னே எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலாக நான் மெக்கானிக்கல் பேஸ்டு, ஹேக்கத்தான் தான் என்னன்னே எனக்கு தெரியாது. சரி அவங்க ஃபர்ஸ்ட் டேவே வந்து ஒரு ப்ரீஃபாக ஒரு அதை பற்றின்னு சொன்னாங்க. லைக் என்னென்னா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க. அது எப்படி சால்வ் பண்ணும், எப்படி அப்ரோச் பண்ணணும்னு கூட எங்களுக்கு தெரியல. பட் அவங்க ஃபோர்ஜ்லேருந்து வந்த மென்டார்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு டீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டீமில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ சோஷியல் ஆசை ஆகிறது வந்து எனக்கு ஒரு ப்ராப்ளமாகவே இருக்குது. இது மூலமாக எனக்கு அதை ஓவர் கம் பண்ண முடிஞ்சது. இப்போ நாங்கள் படிக்கிறதெல்லாம் தியரிட்டிக்கலாக இருக்கும், பட் ப்ராக்டிக்கலாக ஒரு ப்ராடக்ட் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே அது யூசர்கிட்ட போய் ரீச் ஆகிற வரைக்கும் அந்த ப்ராசஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து இதுவரை நாங்கள் யோசிச்சதும் இல்லை, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதும் இல்லை. பட் இந்த ப்ரோக்ராம் மூலமாக நாங்கள் நிறையா டூல்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதில் வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கிலேருந்து என்ன மாதிரியெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு ப்ராடக்ட் ஃபைனல் ப்ராடக்டாக ப்ரொடியூஸ் ஆகிற வரைக்கும் என்ன மாதிரி மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நாங்கள் அந்த இடத்துல இருந்தால் அதை எப்படி பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். என்னோடய ஐடியாஸை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னோவேட்டிவாக எப்படி திங்க் பண்ணணும் நிறைய விஷயங்களை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் கற்றுக்கிட்டேன். இன்ஜினியரிங்காக இருக்கிறதுனால என்னோட கரியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம படிச்சுட்டே இருக்கோம், தியரியை படிச்சிருக்கோம், அதை எப்படின்னு நம்ம ரியலாக நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்த்தது இல்லை. இதில் வந்து நம்ம எல்லாத்தையுமே பார்க்கும்போது அது என்னென்னு ரிசர்ச் பண்ணும்போது ஆர்என்டி பண்ணி நான் ஒவ்வொரு விஷயத்தையுமே இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு நிறையா விஷயம் தெரிஞ்சிச்சு. அது மூலயமா அந்த டேட்டாஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி என்னால் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும், என்னோட ஐடியாஸை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த பிளாட்ஃபார்ம் மூலயமா நான் கற்றுக்கிட்டேன். வந்து ஸ்டேஜ் ஃபியர் வந்து கொஞ்சம் முதல் ஏறும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இப்போ எல்லோரும் பேசுகிறத பார்த்துட்டு நம்ம சரி பேசலாம் அப்படிங்கிறது அந்த ஸ்டேஜ் ஃபியர் வந்து இப்போ இல்லை. இந்த ஹேக்கத்தான் ப்ரோக்ராம் மூலமாக என்னோட இனோவேட்டிவ் ஐடியாஸ் வந்து ரொம்ப டெவலப் ஆகுது. இதில் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்க பேட்ச்சில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறதுனால அவங்களுடைய நாலேஜுமே நாங்கள் கெயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதையும் நான் இந்த மூணு நாளில் கற்றுக்கிட்டேன். ஜஸ்ட் எல்லோரும் ஓவரலாக படிக்காமல் அதில் என்ன கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது யாருக்கு பெனிஃபிட் அந்த மாதிரிலாம் பார்த்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும். பிஃபோர் ஹேக்கத்தான்
ஐ டோன்ட் நோ ஹவு டு செலக்ட் யூ ப்ராஜெக்ட், ஹவு டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு இட். நவ் ஆஃப்டர் ஹேக்கத்தான் ஐ லேர்ன் மெனி திங்ஸ் ஃப்ரம் இட்ஸ். நாங்கள் வந்து எப்படி பண்ணோம்னா, ஒரு டீம் ஒர்க்காக பண்ணோம். டீம் வந்து வெரிய டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து, நாங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் கலந்து பண்ணுறதுனால நான் வந்து மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட். ஸோ என்னோட டிபார்ட்மெண்ட் நாலேஜ் மட்டும் இல்லாமல் அதர்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸோட நாலேஜும் எனக்கு கிடைச்சிது. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது.